ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஹோப் மினிஸ்ட்ரிஸ் சென்னை சேனல். நான் தான் உங்கள் மெரியம் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சர். இந்த ஃப்யூச்சரில் பற்றி யோசிக்கும் போது ரெண்டு விதமான கேட்டகரி இருக்காங்க. ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்க்கும்போது அங்கங்கே பிரச்சனை நடக்குது, கலவரம் நடக்குது, வார் நடந்துட்டு இருக்கு, டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, நம்மளுக்கெல்லாம் ஒரு ஃப்யூச்சர் இருக்குமா அப்படின்னு சொல்லி பெரிய கேள்வியோட, குழப்பத்தோட, நிறைய கலக்கத்தோட நிறைய பேர் அந்த ஃப்யூச்சரை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் அந்த ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னே தெரியாமல், நான் ஃப்யூச்சரில் இப்படிப்பட்ட ஒரு பொசிஷனில் இருப்பேன், நான் ஃப்யூச்சரில் நான் இதெல்லாம் செஞ்சுருவேன், இப்படி இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய கனவுகளை யோசிச்சுட்டு அந்த கனவு உலகத்திலே அந்த ஃப்யூச்சரை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் எனக்கு ஒரு கோட் ஞாபகம் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் நோ வாட் மை ஃப்யூச்சர் ஹோல்ஸ், பட் ஐ நோ சம்மன் ஹூ ஹோல்ஸ் மை ஃப்யூச்சர். எஸ், யுவர் ஃபியூச்சர் இஸ் இன் காட்ஸ் ஹேண்ட். உங்கள் ஃபியூச்சர் கர்த்தரோட கரத்தில் இருக்கு. ஸோ அதனால ரொம்ப கலக்கம் அடையாதீங்க, ரொம்ப கேள்விக்குறியாக இருக்காதிங்க, ரொம்ப குழப்பம் அடையாதீங்க ஃபியூச்சரை பற்றி. ஆனால் அந்த ஃபியூச்சரில் ஒரு கோல் செட் பண்ணுங்க. இன்னும் 5 இயர்ஸில் என்னோடய ஃபியூச்சர் இப்படி இருக்கணும், இன்னும் 5 இயர்ஸில் நான் இதை செஞ்சு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கோலை செட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த கோலை ரீச் ஆகிறதுக்கு இப்போ என்ன முயற்சிகளை செய்ய முடியுமோ அந்த முயற்சிக்கு நேராக நம்ம போயிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேருக்கு இப்போ காமனாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வீடு கட்டணும் அப்படின்றது தான். நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, அது வீடே கனவுல கட்டி அந்த வீட்டுக்குள்ள வாழற மாதிரிலாம் கனவு கொண்டு இருப்பாங்க. பட் இப்போ அவங்க பார்க்கும்போது அதுக்கான எந்த ஸ்டெப்புமே எடுத்துக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு யோசிச்சிருந்தாங்கன்னா அதுக்கான ஒரு சேவிங் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுக்கான எந்த முயற்சியுமே எந்த ஸ்டெப்புமே எடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளோட கனவு ஃபுல்லாக எப்படி இருக்கும்னா, அந்த பெரிய வீடு இருக்கணும், வீட்டில் ஸ்டேர்ஸ் இருக்கணும், அதுக்குள்ளே வாழற மாதிரிலாம் நிறைய கனவுகள் கண்டிருப்பாங்க. ஸோ வெறும் கனவுகள் காண்கிறவர்களாக இல்லாமல் அந்த கனவுகளை ரீச் ஆகிறதுக்கான முயற்சியும் எடுக்கிறவர்களாக இருக்கணும். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு பைபிள் கேரக்டர் ஞாபகம் வராங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யோசேப்பு. யோசேப்பு தன்னோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க அண்ணன்களே அவரை எகிப்தில் இருக்கிறவங்களுக்கு அடிமையாக விற்றுட்டாங்க. அடிமையாக போகும்போது யோசேப்புக்கு தெரியாது, அவர் தான் அந்த எகிப்து நாட்டுடைய கவர்னர் ஆக போகிறாருன்னு சொல்லிட்டு, அவர் வந்து அடிமையாக விற்கப்பட்ட அந்த இடத்துல தன்னுடைய எஜமானுடைய மனைவியை அவர் மேலே போய் குற்றம் சாட்டுறாங்க. போய் குற்றம் சாட்டி அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போகிறாரு. ஆனால் ஜெயிலில் இருக்கும்போது கர்த்தர் அவரை கைவிடலை, அந்த ஜெயிலருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணாரு. ஸோ அந்த பொசிஷன், அந்த சிச்சுவேஷன் வந்து அவர் கவர்னர் ஆகிறத அவர் தடுக்கலை. அவர் என்ன பண்ணார்னா, அவருடைய திறமை கொண்டு, அவருக்கு இருக்கிற முயற்சிகளை கொண்டு அந்த பதவிக்கு அவர் போனார். கர்த்தருடைய தயவும் அவர் கூட இருந்தது. அதே மாதிரி இப்போ நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷனாக இருக்கலாம், நீங்கள் இருக்கிற உங்களுடைய பொசிஷனாக இருக்கலாம், உங்களுடைய நிலைமை வந்து உங்களுடைய ஃப்யூச்சரை டிஃபைன் பண்ணக்கூடாது. அது டிஃபைன் பண்ணவும் நம்ம அலோ பண்ணவே கூடாது. ஸோ நீங்கள் ஒரு ஃப்யூச்சர் வச்சுருக்கீங்க, அந்த ஃப்யூச்சரில் ஒரு கோல் செட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா, அதை ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ, அதுக்கு என்ன முயற்சிகள்லாம் பண்ண முடியுமோ அந்த முயற்சியை எடுக்கும்போது, ஸோ நீங்கள் வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் நீங்கள் ரொம்ப கூடிய சீக்கிரத்துலேயே அந்த ஃப்யூச்சரை ரீச் பண்ணிடுவீங்க. பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைகளில் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமாம், ஸோ நம்ம வந்து என்ன ஃப்யூச்சரை வந்து யோசிச்சிருக்கோமோ அந்த ஃப்யூச்சரை வந்து நான் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிறாரு. ஸோ அதுக்கான ஸ்டெப்போ அதுக்கான முயற்சியோ நம்ம எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் அந்த பிரைட் ஃப்யூச்சரை கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பார். வெறும் ஃப்யூச்சரை நினச்சி கனவு காண்கிறவர்களாக இல்லாமல், ஃப்யூச்சர் எப்படியா இருக்குமோன்னு சொல்லி கலக்க மாட்டவர்களாக இல்லாமல், அந்த ஃப்யூச்சருக்கான பாதையில் சொல்லும்போது சீக்கிரத்தில் அதை நீங்கள் ரீச் பண்ணிவிடுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ஃப்யூச்சர் பற்றி கலக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கும், ஃப்யூச்சர் குறித்து வெறும் கனவு காண்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.